கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியின் நாள். இன்று ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி 16:33 மூலம் நம்மோடு பேசுகின்றார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு இந்த வசனத்தில் தெளிவாக நமக்கு எடுத்துக்கொள்கின்றார், இந்த உலகில் நமக்கு துன்பங்கள் உண்டு என்று. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுமே விரும்பி தேடி ஓடுவது என்னவோ மகிழ்ச்சியை நோக்கியே. அதே வேளையில் இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் விரும்பாமல் விலகி ஓடுவது எதுவென்றால் அது துன்பம் மட்டுமே. துன்பமும் மகிழ்ச்சியும் பொதுவாகவே ஒன்றுக்கொன்று எதிரானவையாகவே கருதப்படுகின்றன. ஆனால் அது உண்மை அல்ல. இந்த துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் இடையே உள்ள உறவை 3 நிலைகளில் நாம் பார்க்கலாம். முதல் நிலை, துன்பமின்மையே மகிழ்ச்சி. துன்பமில்லாத வாழ்க்கையே மகிழ்ச்சி என்று எண்ணிக்கொண்டு துன்பமில்லா நிலையை நோக்கி ஓடுபவர்கள் பலர். அப்படி அவர்கள் எண்ணுவது காணல் நீரால் தாகத்தை தணித்து விடலாம் என்று எண்ணுவதற்கு சமமானது. எப்படி கடலில் அலைகள் ஓய்வது இல்லையோ அதே போல வாழ்க்கையில் துன்பம் தீராது என்பது வாழ்க்கை அனுபவம் கற்றுத்தரும் பாடம். துன்பமில்லா வாழ்வே மகிழ்ச்சி என்று எண்ணினால் வாழ்வு முழுவதுமே மகிழ்ச்சி இல்லாமல் வாழ முடிவு எடுத்துவிட்டோம் என்று அர்த்தம். இப்படிப்பட்டவர்களால் மகிழ்ச்சியை காணவும் முடியாது, அதை அனுபவிக்கவும் முடியாது. இரண்டாவது நிலை, துன்பத்திற்கு மத்தியிலும் மகிழ்ச்சி. இந்த நிலையில் உள்ள மனிதர்கள் வாழ்க்கையில் துன்பம் என்பது நிச்சயம். எனவே துன்பமில்லா வாழ்வுக்காக ஏங்குவது முட்டாள்தனம் என்பதை உணர்ந்து துன்பத்திற்கு மத்தியிலும் மகிழ்ச்சி தரக்கூடிய அம்சங்கள் எவை என்று தேடி ஓடுகின்ற யதார்த்தமான மனிதர்கள் இவர்கள். துன்பத்தின் மட்டில் இவர்கள் வைத்திருக்கின்ற பார்வை எதிர்மறையானது. இவர்களாலும் மெய்யான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது. துன்பம் வரும்பொழுது அதை வேண்டா வெறுப்பாக அணுகுபவர்கள் இவர்கள். மூன்றாவது நிலை, துன்பத்தின் வழியே மகிழ்ச்சி என்பதாகும். இந்த வகை மனிதர்கள் துன்பம் என்பது இன்பத்தின் மறுபுறமே என்ற பார்வையை கொண்டிருப்பவர்கள். இன்பம் என்கின்ற பலாச்சொலையை தனக்குள்ளே மறைத்து கரடு முரடாக தன்னை வெளிக்காட்டும் பலாப்பழமே துன்பம். இதை உணர்ந்தவர்கள் மெய்யான மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கின்றனர், அதை அனுபவிக்கவும் செய்கின்றனர். ஆண்டவர் இயேசு கூறியதைப் போல இந்த உலகில் நமக்கு துன்பங்கள் உண்டு, அதனை விட்டு நம்மால் ஓட முடியாது. நாம் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அது நம்மை விட வேகமாக ஓடி நம்மிடம் வந்து சேரும். அதனால் அதை விட்டு ஓடுவதில் நேரத்தை வீணாக்காமல் அதனுள்ளே இருக்கும் மகிழ்ச்சியை தேடுவோம். உலகிலுள்ள எல்லா பூட்டுகளுமே சாவி இல்லாமல் தயாரிக்கப்படுவதில்லை. அதேபோல் எல்லா துன்பங்களுக்கு மத்தியிலும் மகிழ்ச்சி மறைந்திருக்கின்றது. இயேசு இந்த உலகத்தை வெற்றி கொண்டது போல நாமும் வெற்றி பெறுவோம். மெய்யான மகிழ்ச்சியை கண்டுபிடித்து அதை அனுபவிப்போம். சிந்தித்து வாழ்வாக்குவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு ஆண்டவரே, எங்கள் துன்பங்களின் மத்தியில் மகிழ்ச்சியை தேடாமல் உம்மை குறைப்பட்ட தருணங்களுக்காய் மனம் வருந்துகின்றோம். எங்கள் துன்பங்களின் மத்தியில் மகிழ்ச்சியை தேடி கண்டுபிடித்து அதை அனுபவிக்கக்கூடிய கிருபை தாரும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.